பக்கம் மருதமனை சரியா நம்ம போர்டர்ல நிற்கும் இங்கெல்லாம் இருந்தால் தெரியுதானே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மில், இது நம்மளை வீடியோவில் எடுக்க விட மாட்டானே மில்லுக்கில் போனால் இதுதான் மில், பார்த்துக்கொள்ளுங்க காட்டுங்க. இந்த முன்னுக்கு வர ரோட் இருக்குது ஃப்ரெண்ட், இது வந்து குளக்கட்டால் அப்படியே போகலாம். அந்த வலது பக்கம் இருக்கு பாருங்கள், இந்த ரோட்டில் போனால் நம்ம அப்படியே நீலாவணைக்கு போகலாம். நம்ம முன்னுக்கு தெரியல தான் ஊர், இதெல்லாம் துறை நீலாவணை ஊர்கள் தான் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக. ஆனால் அதுக்கு அங்காலேயும் ஒரு தீவு மாதிரி இருக்குது, அது என்னென்னு தெரியல. போய் போனால் தான் தெரியும், நானும் இது வரைக்கும் போனது இல்லைதால எனக்கு தெரியுதில்லை. சரியான காற்றா இருக்குது இன்றைக்கு பார்த்து காலையிலேயே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வரும்போது சாதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மழை துருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா நினச்சி மழை பெய்ய போது, சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க ஏழாம் நினச்சேன் பார்த்தேன், அதை பெருசாக காலில் காற்று வந்து களைச்சிட்டு போயிட்டு பரவாயில்ல. ஆனால் இந்த இடங்களை பாருங்கள், இந்த இடது பக்கம் தெரியுதானே, இதெல்லாம் வயலுகள் அங்கே பாருங்கண்ணா. பார்க்குறது குளம் மாதிரி இருக்கு, பார்க்க ஆற்று வாழை எந்த அளவுக்கு வந்து அடிச்சுட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா வெள்ளத்துக்கு. நான் நினைக்கேன் மழை பெஞ்சதுக்கு கடும் வெள்ளம் நின்றுருக்கும் போல இந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக நினைக்கேன். ஏன்டா அது கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆறு வந்து பக்கத்தில் கிடக்கு, இந்த காட்டு வெள்ளம்லாம் திறந்து ஆற்று மூலம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்திருக்கும் போல, இந்த அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரோட் மட்டும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுது. ஊருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க போல் ஃபுல்லாக போகுது. இவ்வாறு இருக்குது போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சிலோன்னு இருக்கான், கிட்ட போய் பார்ப்போம் என்ன சிலோன்ட்டு. சவுண்ட் போட்டோம், கடவுள் ஒரு பிளான் போட்டார் போல். நான் அங்கால பக்கம் தான் போகிறது பிளான் போட்டேன், பார்த்தா நம்ம கண்ணு முனுக்கு இன்னொரு ரோட்டுன்னு தெரியுது. இந்த ரோட்டு போகிற இன்னொரு நாளைக்கு நம்ம வீடியோ எடுத்து வரதுன்றது கஷ்டம். அதால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இங்கே பக்கம் ஊர் என்ன ஊர் இருக்குன்னு பார்ப்போம். யாரும் வந்தால் கேட்போம் என்ன ஊருகள்னு கேட்டுட்டு அந்த ஊருக்குள்ளெல்லாம் போவோம். ரெண்டு பேர் வராங்க தான், அவங்ககிட்ட என்னதான் கேட்குற யாரும் பொடியங்கள் வந்தால் கேட்போம், அங்கே வந்து கேட்போம், ஊருக்குள்ளே போயிட்டு வச்சு கேட்போம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஊருக்குள்ளே போகுது, பெரிய துறநிலவானுக்குள்ளே போகுது. அப்படியே இங்கேருந்து பாருங்க ஃப்ரெண்ட், அப்படியே முன்னுக்கு அப்படியே ஃபுல்லாக தென்னை மரம் தான் பார்க்குறது, பச்சை பச்சை இருந்திருக்கு. ஆனால் இங்கே பார்க்கும் நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் தான், இது வரைக்கும் யாருமே துறநிலவான வீடியோ ஒருத்தரும் போட்டதும் இல்லை, நான் பார்க்கவே இல்லை. யூடியூப் பக்கம் தட்டி பார்க்கவும் இல்லை, ஒருத்தரும் காணலை. என்ன யூடியூப் போட்டிருந்தா தெரியும், நான் எல்லாரும் வீடியோ பார்க்குறேன் நான். அப்போ பார்ப்போம், இந்த முன்னுக்கு ஒரு ரோடு கொண்டு வருது ஃப்ரெண்ட் பாருங்க, இந்த பைக் கொண்டு வருது தானே. அதெல்லாம் நம்ம அப்படியே இடது பக்கம் திரும்புவோம், எனக்கு சரியான பசிக்குது. பார்ப்போம் உள்ளுக்குள்ள எதுவும் கடையில் இருந்தா, அங்கே நம்ம சாப்பாடு கடையில் எது இருக்காண்டு பார்ப்போம். அங்கே கொஞ்சம் ஊர்கள் தெரியுது பார்க்குறது, இங்கேருந்து இங்கே இருக்குது தீவு மாதிரி இருக்குது பாருங்க இது பார்க்குற நேரம். ஆனால் இங்கேருந்து வியூவை பார்க்கும்போது ஃப்ரெண்ட் பாருங்க, அப்படியே இந்த பாண்டிருப்பு கல்முனை அந்த ஏரியா அப்படி இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே மருதமனை இங்கே இருக்க குளக்கட்டு ஏரியா அப்படி இருக்குது, அழகாக இருக்குது.
ஆனால் நான் நினைக்கிறேன்னுடா மழை பெஞ்சால் வெள்ளம் வந்து நிற்கும், அவ்வளோ ஆற்று வலை இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஆற்று வலை தான் கிடக்கு. சரி எவ்வளோ ஆற்று வலை வந்து ஒதுங்கி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பாருங்க அப்படியே நம்ம ஊரை சுற்றி பார்ப்போம். அப்படியே நான் முக்கியமாக சொல்ல நினச்சேன்னா நிறைய பேர் நியூ இயர் அன்று பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் மிக்க நன்றி, உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நானும் வந்து கீழே எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி கொண்டு தான் இருப்பேன். அண்டு நியூ இயர் அண்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக் கேமராவில் வந்து வீடியோ நான் கிளியராக எடுத்தேன் நான், ஆனால் அது கிளியர் ஆகுதில்லை, கிளியராக தெரியுதில்லை வீடியோ. ஏன்னா அது பல்பு போடல தானே, அங்கே பல்பு போட்டிருந்தால் பரவாயில்ல கிளியராக தெரியுறதுக்கு, அப்போ வெளிச்சம் இல்லாதால் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியராக இல்லை. அது தானே ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு என்ன காட்டலை, நான் வந்து பின்னிக்கிற காக்களை காட்டி தான் வீடியோ எடுத்தேன் நான். அது கீழே ஒரு அண்ணன் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த கொமெண்ட் அவருக்கும் பரவாது அவரும் சொல்லிட்டாரு, சரி தம்பி நான் தெரியாம இது தெரியாம சொல்லிட்டேன்ட்டு அந்த கொமெண்டை நான் டிலீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்கு, இந்த ஆற்று வலை அடிச்சுட்டு வந்து கிடக்கு ரோட்டெல்லாம். இங்கே பாருங்க இப்படி பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் சொல்கிறேன்னு அப்போ அந்த அண்ணன் சொல்லியிருந்தார். அப்போ அதுதான் நான் அவருக்கும் பதில் போட்டிருந்தேன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பல்பு போடாதால் இருட்டாக இருந்ததால் நான் எனக்கு அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ பிடிக்கும்போது தான் கொஞ்சம் பின்னுக்கிறக்காகலாம் கிளியராக தெரிஞ்சாங்க. அப்படி அதான் என்ன உயர்த்தி வந்து வீடியோ எடுத்திருந்தேன்னா, மற்றபடி என்ன தான் காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன பெருசாக காட்டுறதே குறைவு, நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்லாம் வீடியோலாம் காட்டியிருக்க மாட்டேன். இப்போ அந்த நான் அந்த முன்னுக்கு இன்டர்வியூக்கு மட்டும்தான் என்னை மூதா காட்டியிருப்பேன், நான் பெருசாக என்னெல்லாம் காட்டி வீடியோ பண்ணுறதுல எனக்கு அவசியம் இல்லை. நம்மளோட இடங்களை தான் எனக்கு அழகாக காட்டுறது, எனக்கு இது நம்மளோட இடங்களை மட்டும் எனக்கு அழகாக காட்டினா போதும், மற்றபடி என்ன தான் காட்டணும் எனக்கு அவசியமே கிடையாது, தேவையே இல்லை எனக்கு. நம்மளோட ஊர்களை நம்ம இடங்களை மட்டும்தான் காட்டணுண்டு, அது மட்டும்தான் உங்களை சொல்ல நினச்சோம் ஃப்ரெண்டு. மற்றவங்களே நம்ம இப்போ நம்ம தீவுக்குள்ளே வந்துட்டோம், தீவு நல்ல கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம், அப்படியே பார்க்கமே தீவு மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, காற்றாகவும் இருக்குது ஃப்ரெண்ட். இங்கே இருக்க ரெண்டு ரோட்டு போகுது, நம்ம எந்த ரோட்டில் போகிறோண்டு எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, எந்த ரோட்டில் போகலாமண்டு. வலது பக்கம் போனால் இங்கே எங்களை பக்கம் போகுது, இடது பக்கம் போனால் எந்த ரோட்டுக்கு போகும் தெரியுதில்லை, பார்ப்போம் நம்ம இடது பக்கத்தில். இந்த வலது பக்கம் ஒரு ரோட்டு போகுது ஃப்ரெண்டு, நான் அது பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, குளக்கட்டால் அப்படியே போகிற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதை தான் இந்த இடது பக்கத்தில் போட்டு நான் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தோணிகள் கிடக்கு பார்த்தீங்களா, இங்கே தலைவர் படுத்துக்கொண்டிருக்காரு. இது வந்து அந்த குளக்கட்டாலேயே ஓரத்தாலேயே அப்படி ரோட் தான், ரோட் மாதிரி போட்டு கொடுக்கல, சும்மா அந்த கிரவல் ரோட் மாதிரி களி ரோட்டுன்னு சொல்லலாம், கிரவல் ரோட்டுன்னு சொல்லலாம், கிரவல் போட்ட மாதிரி களி மாதிரி தான் இருக்குது, இப்படியே பாருங்களேன் ஃபுல்லாக. ஆனால் இரவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், இந்த பக்கத்தில் ஆறு தானே முதலே வந்து கூடுதலாக எங்களை வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு ரொம்ப நாள் கனவு நிறைவேற்றி ஃப்ரெண்ட், நான் இந்த ஊருக்குள்ளே வரணும் வரணும்னா நிறைவேறிட்டு, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்குள்ளே வருவேன்ண்டு, இப்போ இதுக்குள்ளேயும் ஒரு ஊர் இருக்கணும்னு தெரியாது. பிறகு பார்த்தா ரோட்டை எங்கே போகணும் பார்க்க தான் வந்தேன், பார்த்தா இங்கேருந்து பார்த்தாலே ஊர்கள் தெரியுது. இங்கேருந்து பாருங்கள் நான் அங்கேருந்து எவ்வளோ அங்கேருந்து கொஞ்சம் தோணுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதை பார்த்த உடனே முடிவு பண்ணு, அது கிட்டையும் பாருங்க நடாவே போவதா சரி, அது கிட்டங்க பாலம் தான், அது கிட்டங்க பாலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாலம் கிடக்கு, அங்கே தெரியுது அப்போ பாண்டூர் போல, அப்படி எப்படி சுற்றி வந்துக்க பார்த்தீங்களா ஏரியாவுக்குள்ளே, கிட்டங்க பாலம் தான் கிடக்கு பாருங்க. டேய் இது இங்கே என்ன ஊர்றா, சவலை கடை. அது சவலை கடை, டேய் நம்ம பண்ரூர் பரவாயில்ல என்னது, ரைட் அப்படியே போனால் பண்ரூர் பக்கம் அப்படியே போகலாம், இதுக்கெல்லாம் போகலான்னு பார்த்து சுற்றி வரலான்னு ஊரே முடியலை. இப்போ பஸ் கொண்டு போகுது, வெயில் இருக்குது இங்கே பக்கம் ஒழுங்காக தெரியுதில்ல. இப்போ இந்த ரோட்டை எங்கே போய் வேறப்போ தெரியுமா ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வரும்போது பார்த்தோம் தானே ஒருத்தர், நம்ம அங்கே வரும்போதே பார்த்தோம், அதால் ஒரு ரோட் வலது பக்கம் போனது, அந்த ரோட்டால் தான் இப்போ இது வேற போகுது. இதில் வரும்போதே பார்த்தோன்னா ஒருத்தர் கொங்கிரீட் ரோட் ஒன்று இருந்தது, அந்த ரோட்டெல்லாம் போகிறோம். ஆனால் இங்கே என்ன பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா, இந்த ரோட்டாலலாம் வந்தோம்னா நம்ம கிட்டங்கி மண்டூர் பார்க்கும் போகிறது வந்து லேஸ் நினைக்கும், தூரம் இல்லை அவ்வளோண்டு, இல்லாட்டி நம்ம மற்ற அந்த கல்முனைக்கு மூணு நட்பட்டி மூணு அதுக்கால போய் ஏறணும், ஆனால் இதால் போகிறது லேஸ் போல் அப்படியே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க இங்கே, ஏன்னா யாரையும் அள்ளு இல்லாமல் தொழில் இல்லாமல் ஒதுங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்களா. இங்கே எவ்வளோத்தையும் ஒரு ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, ஆனால் இந்த இடம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட், உண்மையாக சொல்லவே வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்கேன்டா. ஆறு குளம் அதுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு அழகாக, ஒரு தீவு மாதிரியே இருக்குது பார்க்க, உண்மையாக ஒரு தீவு மாதிரியே இருக்குது. இங்கே இருங்க இவ்வளோ வாழை மரம் நாட்டிக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் பாருங்களா வாழை மரம் போய் நாட்டிக்காங்க ஃபுல்லானால். இங்கே கூடுதலாக பாருங்களேன் பணமட்டியால் வேலி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த பணமட்டியால் வேலி கட்டுறது, அதெல்லாம் முதலாளையும் கட்டிக்காங்க, அங்கே பணமட்டியாலும் கட்டிக்காங்க, ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வாழை மரம் நாட்டிக்காங்க பார்த்தீங்களா. முன்னுக்கு அப்படியே பாருங்களேன், அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆறு, கொஞ்சம் ரோட்டு கொஞ்சம் முன்னே கொஞ்சம் மோசமாக இருக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆற்று வலை அப்படியே ஒதுங்கிட்டு வந்து கிடக்குதில்ல, இதுதான் நம்ம வந்த ரோட்டு, இது நம்ம வந்த ரோட்டு இல்லை, நமக்கு அங்கே இது பார்த்தோமே வரும்போது வலது, இப்போ தான் இதில்
அங்கே முன்னுக்கு அந்த வியூவை பாருங்கள் ஃப்ரெண்டு, எப்படிங்கண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மை இப்படி ஒரு அமைப்பான கிராமத்தை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்கிற இடம்லாம் தீவு மாதிரி இருக்குது, அங்கேருந்து பார்த்தா இங்கே இருக்கிற இடங்கள்லாம் தீவு மாதிரி இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மழை பெஞ்சால் வெள்ளம் வந்து கொடுத்துட்டு நிற்கும் போல இங்கே, ஏன்னா ஆற்று வாழை வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ஒதுங்கிட்டு கிடக்கு பார்த்தீங்களா. அப்படியே இதுதான் நம்ம வந்த ரோட்டு, இதில் நம்ம வந்த ரோட்டு தான் இது. அப்படியே நம்ம இந்த வீடியோ உண்மையாகவே சொல்கிறேன், இப்படியான ஊரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே அழகாக இருக்குது. ஏண்டா ஒரு தீவு மாதிரியே இருக்குது. நம்ம நிறைய வயல்கள் அவ்வளோ அழகான வீடுகள்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இப்படி ஒரு அமைப்பு வந்து கிடைச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ரொம்பவும் நமக்கு முன்னுக்கு தெரியல அந்த கட்டடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இங்கே தொடர்நிலாவணையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் இது. போகும்போதே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களா. இந்த இருக்குது வலது பக்கத்தில் இருக்குது தானே இந்த மதில் தெரியுதானே, இந்த பாருங்கள் இது வந்து தொலைநிலையான ஹாஸ்பிட்டல் தான் இது. போட்டில் போட்டிருக்காங்களா. இப்போ வந்து ஃப்ரெண்ட் நம்ம வந்து ஊருக்குள்ளே, அதாவது ஊருக்குள்ளேயே போக போகிறோம். ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தான் ஃப்ரெண்ட் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக மெயின் அப்படியே தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக தான் இருக்காங்க, எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக கதைக்காங்க. நான் வரும்போதே ஃபுல்லாக காய்ச்சி காய்ச்சி வந்தேன்னா. இப்போ இங்கே பாருங்கண்ணா, இவரத்தோட கோயில் இருக்கு தானே, கோயிலில் காட்டணுங்கண்ணா. நம்ம இப்போ நேராக தான் போக போகிறோம். வேண்டாம் கோயில் வீடியோ நம்ம எடுக்கலை, நம்ம அங்கேயும் ஒரு கோயில் வீடியோ எடுக்கணும். நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வீடியோ எடுப்போம். இது என்ன கோயில்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். நம்ம இப்போ அங்கே போகல, என்ன நேரம் குறைவாக இருக்கிறதால இப்போ நம்ம முன்னுக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கணும். ஏன்னா அது சூரியன் அப்பப்போ மாறி மாறி இருக்கிறதால அந்த கிளியர் இல்லாமல் போயிருது. அதால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் இருக்காது, ஒரு புகமூட்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஒரு அழகான இடங்களை அதில் இன்னும் மேலும் அழகப்படுத்துறது தவிர அழகாக குறைக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட கருத்தும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்க இடங்களை பாருங்களாம். இப்போ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்குள்ளேயே வந்துட்டோம். அப்படியே ஊருக்குள்ளே வந்துடலாம், ஊருக்குள்ளே வரும்போது தான் கவனமாக வரணும். அப்படியே ஏண்டா வாகனங்கள் எந்தெந்த இதுக்குள்ளே வருவாங்கன்னு தெரியாது. ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க, நம்ம பொடியம் மரம்லாம் நிற்காங்க அடுத்த. ஆனால் இங்கேருந்து ஃபுல்லாக மரங்கள் வந்து கூடுதலாக இருக்குது பார்த்தீங்களா. மரங்கள் இருந்தாலும் மாமரம் வந்து கூடுதலாக இருக்குது ஃப்ரெண்ட், ஃபுல்லாக மாமரத்தை பாருங்கள் கூடுதலாக இருக்குது. எல்லா இடமும் பச்சை பச்சையேந்து கிடக்கு. இன்றைக்கி என்னென்ன தெரியல, இங்கே வாங்க கேமரா தூக்கினோன்னா ஃபுல்லாக பச்சையாகவே கிடக்கு. நம்ம போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நமக்கு பச்சை பசையான இடங்களை மட்டும் கேமராவிலேயே தென்படுது, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள் வாழை மரம் நட்டுக்காங்க ஃபுல்லாக, எவ்வளோ அழகான இடங்களை பார்த்தீங்களா. இப்படியான இடங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் எப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணைமு கோயிலுக்கு வந்தேன். அந்த கண்ணைமுகம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரமாக இருக்குது. அந்த இடத்தை கொஞ்சம் மறந்துட்டேன், அதான் தம்பிகிட்ட கேட்டேன் எதால் போனோம். அவன் சொன்னால் இதாலேயே நேராக போனால் அப்படியே பார்க்கலான்னு சொன்னால் அதை தான் இப்போ பார்க்க போகிறேன். ஏன்னா நேராக தான் போகணும், இப்போ நம்ம வேலை போனால் நேராக தான் போகும். அங்கே எப்படி இருக்குது அந்த இடங்களை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம, இங்கே பாருங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த இடங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ட வீடு இடமோடு ஒரு மாதிரி வாழை மரம் நட்டுருக்காங்க. எல்லா இடமும் பாருங்கள் வாழை மரம் தான் கூட இருக்கு. அப்படியே இந்த இடத்த இன்னும் சிறப்பாக நம்ம சொல்லிட்டு போய்கொண்டே இருக்கலாம். நிறைய இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், இங்கேயும் கோயில் தான். இங்கே சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வராங்க போகிறாங்க பார்த்தீங்க. ஸ்கூல் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஃப்ரெண்ட், சந்தோஷம் வர்றது பிள்ளைகளுக்கு கையெல்லாம் காட்டிட்டு போகிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம நேராக அப்படியே போனோம்டா, அந்த ஆறு வரும் ஃப்ரெண்ட், முன்னுக்கு ஒரு ஆறு வரும் பாருங்கள் காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நம்ம அப்படியே கல்லாறுலாம் தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் நான் வந்துட்டேன் சொன்ன ஆறு வந்துட்டு பார்த்தீங்களா, 3:30 வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரியான பசிக்கு போகிறோம், மதிய டைமில் வந்திருக்கிறதால பசிக்குது. பார்ப்போம் டக்குன்னு போய் நம்ம சாப்பிட்ற அலுவலை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நான் சொன்ன ஆறு இது தான். நம்ம இப்போ இதால் தான் ஃப்ரெண்ட் போனோம். இப்போ நம்ம அப்படியே நேராக போயிட்டு அங்கே அப்படியே நம்ம இடது பக்கத்தில் திரும்பணும். பம்மிங் இருக்குது என்ன பைக், இந்த பைக்கில் வந்து தட்டும். இது வந்து கேடிஎம் பைக் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் பதிவு கொஞ்சம் அதில் தட்டும். இதில் கொஞ்சம் வீடியோ நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டேன். அடுத்த ஆக்கள் குளிக்காங்க, அது சரியில்லைன்ட்டு கொஞ்சம் இடங்களை கட் பண்ணிட்டேன். அங்கே இடத்துக்கு போய் காட்டணும். இது நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட், அந்த முன்னுக்கு தெரியுதானே அது வந்து பார்த்திங்கன்னா கோயில். கோயிலுக்கு என்ட்ரி ஆகி அந்த இடத்துல அப்படியே காட்டுறேன் சரியா. ஏன்னா நல்ல ஒரு இடம் தான் அந்த, நான் முன்னுக்கு வந்திருந்தானே அந்த துண்டு வந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோ எடுத்துருக்கலாம் தான், அவர் துண்டு ஆக்கள் வந்து குளிக்காங்க.
ஆனால் இங்கே வந்து ஆற்றுல வந்து குளிக்கிற போல் அதில் நம்ம அதை எடுக்கிறது அழகில் தானே. அதில் நம்ம கோயில் எடுப்போம் ஃபஸ்ட்டு, கோயில் எடுத்து போகும்போது அவங்க இல்லை அடிக்க அவர்த்து நம்ம வீடியோ எடுப்போம். அப்படியே அதோட அந்த வீடியோ நம்ம முடிப்போம். ஓகே, இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ணையம்மன் கோயில். கண்ணகி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏரியா தெரியுதா? கல்லாத்து பாலம் தெரியுது இங்கேருந்து, அதான் பெரிய காலத்து பாலம் இங்கேருந்து தெரியுதுடா. இங்கே எனக்கு இவரத்துலேருந்து பெரிய காலத்து பாலம் தெரியுது. அங்கே வந்து ஆக்கள் குளிக்கா, இதை தான் நாங்கள் பார்க்க வீடியோ எடுக்கலையேண்டா, சரியில்லை அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இங்கே வாங்க, இந்த ஒரு இதெல்லாம் இதுதான் குரும, இது என்ன வரும் தெரியாது, மவுளூர் முனை. மவுளூர் முனையாடா அது, வரா மவுளூர் முனை, அது மவுளூர் முனை இல்லைடா, அது மவுளூர் முனை ஆற்றுக்கட்டு. அதான் தெட்டுடா பக்கத்தில் இருக்கட்டா. இங்கே பாருங்க, நம்ம ஊரெல்லாம் பக்கத்துலையே கிடைக்குதுக்குள்ள. வாங்க கோயில் துறை கோயிலுக்குள்ளே சாமியே, கண்ணையம்மன் கோயில் ஊரா, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன், துறப்படுத்துட்டேன் பா. நம்ம இப்போ கண்ணையம்மன் கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். கண்ணையம்மன் கோயிலுக்குள்ளே ஆண்டவா, இந்த வருஷமாச்சு நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும்ப்பா. இது நம்ம கோயில் உள்ளுக்குள்ள நல்லா கூல்மையாக இருக்கேனே, வெளியே தெரிஞ்சதுக்கும் நல்ல காற்று, ஆற்றுக்கட்டிலேருந்து நல்லா காற்று வருது. ஓகே பாருங்க, அப்படியே கோயிலை காட்டுறோம், கண்ணையம்மன் கோயிலை. அப்போ கண்ணையம்மன் கோயில் வந்து நிற்கும் வாடா, திரு அப்பா நம்ம கோயிலுக்குள்ள அப்படியே திருநூறு வச்சு கொஞ்சம் சேஃபாக வச்சுருந்து. உண்டோ வயிறு வரும் நம்மட சாமி ஆண்டோ ஆசை வரும். நீ கெடுத்து தெரியாடா வயிறு கோயில் போன போன பார்த்தியா. திருடா கடவுளே, என்னடா பூங்கன்றிருக்கா, தெரியாயிடா நானே எவ்வளோ காலத்துக்கு போகிறதுப்பான் வாரன், என்னட்ட கட்டுதுங்க என்ன என்னது, என்னடா நீ இப்போ தேடுதுற பூகண்ட அங்கே அது பா பா வா. இப்படி நம்ம குளக்கட்டு அந்த ஆற்றுக்கட்டு போம்பா, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வீடியோலாம். இந்த பக்கம் திருப்பினால் தான் கொஞ்சம் கிரியர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இங்கே அளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்ல காற்று வருது. இந்த ஐயா படுக்கிற மாதிரி பேசலாம், பாயை கொண்டு வந்தால் அழகாக படுக்கலாம். என்னடா சட்டப்படி நித்திர வரும் உண்மையாகவே கிறோம். இதுக்குள்ளே ஆற்று வளர்ந்து கூட தண்ணி வெள்ளும் தண்ணின்னு இருக்கு, எனக்கு காற்றை காட்டுறான் அப்படி போவோம். கடல்காக தான் பாரு, என்னது இது கடலில் இருக்கா இங்கே நினைக்கிறோம். ஆற்றுலாம் அடிக்கடி கிடக்கு, இங்கே நம்ம கடலாத்து வளர்த்து தெரியுதா போடு நம்ம சரியா நான் போயிட்டு வரேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணது இடங்கள பார்த்தீங்கன்னா, உண்மையாக ஒரு வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. காற்று இல்லை பார்த்தீங்கன்னா சும்மா சில்லுன்ற காற்றுலாம். அங்கே பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாமல் போன காரணம் தான், அங்கே குளிக்காங்க அது சரியில்லை, நம்ம அங்கே வீடியோ எடுக்கிறது முடியல குளிக்க, அந்த இடத்துல நம்ம போத்துலாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் தள்ளி போய் தான் வீடியோலாம் எடுத்துருப்பாங்க. உண்மையாகவே இயற்கையாகவே நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து பார்த்தா, எல்லா இடங்களையும் தள்ளி என்னடா நடுவில் குளம் ஆறு எல்லாம் சேர்ந்து அதுக்கு நடுவில் பக்கத்தில் ஒரு கிராமம் மாதிரி அமைஞ்சிருக்கு, அவ்வளோ இயற்கையாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள் நான் கதைக்கிற கூட என்ன அளவு விளங்குதுன்னு தெரியல, அந்த அளவு காற்று வேறு அடிச்சுட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிற, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி வணக்கம். இனி ஒரு சொல்லு, ஏதாச்சும் சொல்லு, அது திரும்பி சொல்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ சொல்ல வரதா, எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை போகலான்னு பிளான் போட்டால் நமக்கு மேலே கடவுள் ஒரு பிளான் போட்டுருவான் போல. போகிற வழியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய முதல்ல. டேய், இதுக்கு மேலே ஏறுறது பிரச்சனை இல்லை, வேற ஒரு முதல்ல படுத்து கிடந்தா சிக்கலாயிரும், அதால் கல்லுக்கு மேலே ஏறும். தெரியுதா இவ்வளோ பெரிய முதல்ல? அதுவும் ஆகும் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நம்மளெல்லாம் சிம்பிளாக விழுங்கு, இந்த விழுங்கும் போல் அப்படியே அவ்வளோ உயரத்தில் கிடக்குது. கல்லால் துரத்திப்பா மாலை துரத்தி விடுவோமாடா, துரத்துவோமா? கல் எறிஞ்சும் ஓடலை பார்த்தீங்களா, ஓடிட்டான். எப்படி போனால் பார்த்தீங்களா, போயிட்டான்.